Boomer, T-shirt and masks for men. Avni Cinemax Private Limited Kushpu, Benz Media Private Limited ACS Arun Kumar Vallangum, Red Giant Movies Udayanadi Stalin Vallangum, Sundar C in Aranmanai 3. வரும் அக்டோபர் 14 முதல் உலகமெங்கும் டூரிங் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன். வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. இன்னைக்கு ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷோவோட ரெகுலர் கமெண்ட்டாகவே வர்றது டானாக்காரன் படத்தினுடைய அப்டேட் சொல்லுங்கள் பிரதர். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக ஷோ பார்க்குறதுல நினைக்கிறேன், நான் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து டானாக்காரனுடைய அப்டேட் கொடுத்துருந்தேன், நீங்கள் சரியாக கவனிக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அப்டேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக மட்டும்தான். டானாக்காரன் படத்தினுடைய பட தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்டே நம்ம பேசணும். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, படம் முடிஞ்சிருச்சு, நவம்பரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எதில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பட நிறுவனம் வந்து ஏகப்பட்ட படங்களை தங்களை கைவசம் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பட்டம் அப்படின்ற படம், சிபிராஜ் அப்புறம் வந்து ஆண்ட்ரியா நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து முடிகிற தருவாயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நயன்தாரா அவர்களை வச்சு ஒரு படம் போயிட்டுருக்கு. அந்த படம் கிட்டத்தட்ட முடிகிற ஸ்டேஜ், இன்னும் 4 நாள் தான் ஷூட்டிங் பேலன்ஸ் இருக்குது. டானாக்காரன் படம் உங்களை எதிர்நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆயிடும். நவம்பருக்குள்ள ஓடிடியில ரிலீஸ் ஆகிறது. எந்த ஓடிடி அப்படின்றது வந்து கண்டிப்பா கூடிய விரைவில் அதுவும் சொல்லுவாங்க, நான் கேட்டு உங்களுக்காக கண்டிப்பா சொல்றேன் பிரதர். அப்புறம் சுமோ படத்தினுடைய அப்டேட் சொல்லுங்க. நீங்களும் வந்து ரெகுலரா ஷோ கவனிக்கிறதுல நினைக்கிறேன். இந்த ரெகுலரா வந்து சுமோ படத்தினுடைய நம்ம எப்பயோ சொல்லியாச்சு, நீங்க கவனிக்காதனால இன்னொரு தடவை உங்களுக்காக சொல்றேன். சுமோ படத்துல வந்து என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, அந்த படத்தை வாங்குறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது ப்ரொடியூசர் சொல்ற வேலைக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் இன்னும் அமையாம இருக்காங்க. அமைஞ்சிருச்சுன்னா எப்ப வேணாலும் சுமோ படம் ரிலீஸ் ஆயிரும். அப்புறம் இன்னொரு பிரதர் நீங்க கேட்டிருந்தீங்க, எதற்கும் துணிந்தவனுடைய அப்டேட் சொல்லுங்க. இப்போ நான் அடுத்து சொல்ல போறது எதற்கும் துணிந்தவனோட ஒரு விஷயம் தான். அது வந்து இது அப்டேட்டாகவும் உங்களுக்கு அமையும். அப்படியே தொடர்ந்து ஷோ பாருங்க. தமிழ் சினிமாவில் பார்த்தோம்னா பண்டிகை காலங்களில் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிறது இல்லை. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோன்னா, முன்னாடியெல்லாம் வரும்போது பண்டிகை காலங்களில் கிட்டத்தட்ட கதாநாயகர்கள், அதாவது தமிழ் சினிமாவோட கதாநாயகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 7-8 படம் வந்து பண்டிகை காலங்களில் ரிலீஸ் ஆகும், எல்லா படங்களும் வெற்றி அடையும். சமீபத்தில் ஏதாவது ஒரு படங்கள் வந்து தோல்வி அடையும். இதுதான் தமிழ் சினிமாவோட நிலையாக இருந்தது. இப்போது அந்த நிலை மாறி இருக்கு. ஏன்னா பண்டிகை காலங்களில் குறிப்பிட்ட ஒரு சில நடிகர்களோட படம் மட்டும்தான் வருது. ஏன்னா அவர்களுடைய படத்தினுடைய பட்ஜெட் காரணம் தான். நிறைய படங்கள் வந்து அந்த பட்ஜெட் செலவில் இருக்கப்படுறதுனால ஆப்போசிட்டில் இன்னொரு படம் வருது அப்படிங்கும்போது இதனுடைய வசூல் பாதிக்கும் அப்படின்ற காரணத்தினால இப்போ இருக்க தமிழ் சினிமா நடிகர்கள் தனிச்சு வரவே இருக்காங்க. அப்படி இந்த தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் மாறி 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 வந்து படங்களோட டேட் வந்து தள்ளி போயிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் அப்படின்னு வந்துட்டு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணது வலிமை தான். ஸோ வலிமை எதனால பொங்கலுக்கு தள்ளி போகிறாங்க அப்படின்ற காரணம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்லிடுறேன், தேட்டர் வந்து வேர்ல்டு வைடில் வந்து அது ஓப்பன் ஆகலை, ஒரு சில இடங்களில் மட்டுமே ஓப்பன் ஆயிருக்கு. இது வலிமை படத்தினுடைய வசூலை பாதிக்கும் அப்படின்ற காரணத்தினால அவங்க பொங்கலுக்கு தள்ளி போனாங்க. அண்ணாத்தை படமும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தீபாவளிக்கு வரதா தான் இருந்தது. தீபாவளிக்கு வரதுல அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு கசப்பு இருந்தது. எதனாலனா வேர்ல்டு வைடில் தேட்டர் ஓப்பன் பண்ணலை. அதை காரணம் பண்ணிட்டு சரி நம்ம வந்து பொங்கலுக்கு போயிடலாம் அப்படிங்கும்போது நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் வந்து என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, நீங்கள் தீபாவளிக்கு வரதா இருக்கீங்க, பொங்கலுக்கு போனால் நல்லாயிருக்கும். அஜித் சார்கிட்ட கேட்டனால அண்ணாத்தை தீபாவளிக்கு வர்றதுக்கு, இது தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவங்க இந்த விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறாங்க. சரி என்னதான் இருந்தாலும் நம்ம தீபாவளிக்கு வந்து தான் சொல்லிட்டு அண்ணாத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அண்ணாத்தை கூட ரிலீஸ் ஆகிற மாநாடு விலகி போயிடுச்சு. நவம்பர் 25 நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு எடுக்கின்ற ஒரு சில குறிப்பிட்ட படங்கள் வரும்போது அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு படம் வருது அப்படின்னா அதனுடைய வசூல் பாதிக்கும். ரெண்டு படங்களுக்குமே வசூல் பாதிக்கும் அப்படின்ற காரணத்தினால மாநாடு விலகிடுச்சு. இப்போ எனிமி பாடியில் இந்த ரெண்டு படங்கள் தான் இருக்கு. இ
மாதங்களுக்கு இருக்க காரணத்தினால ஏப்ரல் 14 ரிலீஸுக்கு அவங்க பிளான் பண்ணி இருக்காங்க. இப்போ இதுக்கு இடையில இருக்க எதற்கும் துணிந்தவன் இந்த படம் வந்து சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இவங்க எப்போ வர இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கும் வந்து சரியான டேட்லாம் தெரியல. இப்போ சன் பிக்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பொங்கலுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்த பீஸ்ட் ஏப்ரல் 14 தள்ளி போறனால பொங்கலுக்கு நம்ம எதற்கும் துணிந்தவனை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இப்போ அது டாக் ஆஃப் த டவுனா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ அவங்க எடுத்துட்டு இருக்க முடிவை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கூடிய விரைவில் அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும், அதையும் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். பொங்கலுக்கு வலிமை எதற்கும் துணிந்தவன் இந்த இரண்டு படங்கள் வந்தால் எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வரும் காலங்களில் இது அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட்லாம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன்.
தமிழ் சினிமாவில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பழைய பாட்டெல்லாம் வந்து ரீமேக் பண்ணி படத்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்ஸ் கேட்கறதுக்கும் நல்லாயிருக்கும், ஒரு சில சாங்ஸ் வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்காது, இடைப்பட்ட காலங்களில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ரீமேக் பாடல்கள்லாம் வந்து நம்மளை கேட்க வைக்கிற விதமாக இருக்கும். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ரிலீஸ் ஆன டிக்கி லோனா படத்தில் அந்த பேர் வச்சாலும் வைக்காலையும் சாங் வந்து சூப்பர் டூப்பராக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா, நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த பாடல் ஒரு ஃபேவரட் பாடலாக இப்போ அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் லாரன்ஸ் அவர்களுடைய நம்ம லாரன்ஸ் சார் அவர்கள் வந்து அவருடைய படங்களில் நிறைய படங்களில் வந்து ரீமேக், அதாவது பழைய பாடல் வந்து ரீமேக் பண்ணியிருப்பாரு. இப்போ ருத்ரன் படத்தில் அந்த மாதிரியான ஒரு சாங் ஒன்று வரப்போகுது. அதாவது வந்து ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய், அந்த சாங்கினுடைய ரீமேக் வந்து ருத்ரன் படத்தில் பண்ணுறாங்க. ஸோ நம்ம லாரன்ஸ் சார் டான்ஸில் பின்னி பெடல் எடுப்பார். எந்த அளவுக்கு அந்த பாட்டில் டான்ஸ் பண்ணியிருக்காருன்னு விஷுவலாக பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். இந்த அப்டேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ தமிழ் சினிமாவுடைய டாக் ஆஃப் த டவுனாக என்ன இருக்குது அப்படின்னா, தர்மதுரையோட பார்ட் டூ. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆர்கே சுரேஷ் அவர்கள் வந்து ரீசெண்ட் டேஸில் ஒரு ட்விட் ஒன்று போட்டிருந்தார், தர்மதுரை பார்ட் டூ கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஃபயராகவே ஏற்பட்டுருச்சு. தர்மதுரையோட பார்ட் டூ வரப்போகுது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நியூஸுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் வந்து நம்ம சீன் ராமசாமி அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தர்மதுரை பார்ட் டூ பற்றின எந்த விஷயமும் என்கிட்ட வரல, அந்த படத்தை நான் இயக்க போகிறதில்ல, என்னுடைய படம் கூடிய விரைவில் அப்டேட் உங்களை வந்து சேரும் அப்படின்னு அந்த வதந்திக்கு, அதாவது தர்மதுரை பார்ட் 2 ப்ரொடியூசர், அது வதந்தி கிடையாது, அந்த நியூஸுக்கு வந்து நான் இயக்க போறது இல்லைன்னு சொல்லி அவர் தெளிவாக ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாரு. இப்போ யார் டைரக்டர் யார் ப்ரொடியூசர் அப்படின்னு, ப்ரொடியூசர் நம்ம வந்து ஆர்கே சுரேஷ் தான், யார் டைரக்டர் யார் நடிக்க போறாங்க அப்படின்றது வந்து குழப்பமாகவே இருக்கு. கூடிய விரைவில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரவிருக்கு. இப்போ பார்ட் 2 படங்கள் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த வகையில் சமுத்திரக்கனி அவர்கள் இயக்கி நடித்த சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் அப்பா, இந்த படத்தினுடைய பார்ட் 2 வரவிருக்கு, அதனுடைய அப்டேட்டும் கூடிய விரைவில் வர இருக்கு. ஸோ அடுத்ததாக இன்னொருத்தர் கேட்டிருந்தீங்க, மாநாடு படத்தினுடைய அப்டேட் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மாநாடு படத்தினுடைய அப்டேட் நான் என்ன சொல்கிறது, அதை ரெகுலராகவே விட்டுட்டே இருக்காங்களே. இப்போ மாநாடு தள்ளி போயிடுச்சு, நவம்பர் 25 ரிலீஸ் ஆக போது. சிம்பு அவர்களோட அப்டேட் இருக்குது. வெந்து தணிந்தது காடு தேர்ட் ஷெட்யூல் வந்து மும்பையில் போயிட்டு இருக்கு. அதனுடைய ரீசெண்டாக பிக்கு வந்து ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, அதில் சிம்பு ரொம்பவே க்யூட்டாக இருக்காரு. அப்புறம் மாநாடு பற்றின இன்னொரு அப்டேட் இருக்குது, பிரேம்ஜி அவர்கள் அந்த படத்தில் இருக்காரு, அவருடைய டப்பிங் போர்ஷனையும் முடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவோட அடுத்த படம் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிறது சிவகார்த்திகேயன் அவர்களுடைய டாக்டர் மூவி. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் வந்து பின்னி பெடல் எடுத்திருக்கிறேன்னு சொல்லலாம். ஸோ இப்போ அமெரிக்காவில் அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாஸ்டர் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் வந்து வச்சிருக்கு, ரெக்கார்டை வச்சிருக்கு, அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்கு டாக்டர் அப்படின்ற டாக் ஆஃப் த டவுனாக போகுது. அதுக்கப்புறமே வந்து பார்த்தோம்னா பாலா அவர்களுடைய படம் 2D என்டர்டைன்மெண்ட் வந்து தயாரிக்க பாலா அவர்கள் டைரக்ட் பண்ண அதர்வா அந்த படத்தினுடைய ஹீரோவாக இருக்கார் இல்லையா, அந்த படம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் ஒரு சின்ன அப்டேட்டும் இன்னொன்று இருக்குது, இதில் கீர்த்தி சுரேஷ் வந்து நடிக்கிறதா இருக்க வந்து நிறைய கோலிவுட் வட்டாரங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் மாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இதுவும் வந்து அஃபிஷியலாக இன்னும் கொஞ்சம் நல்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். இதோட நான் கிளம்புறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வைரல் சினிமா எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அடுத்த பை ஃப்ரம் சைனிங் ஆஃப் விஜய், அர்ஜுன் மணிகண்டன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.co.